ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் 2022-23 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம், இதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பு இதுதான். தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசின் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் கீழ் இயங்கி வரும் ஒரே கல்வி நிறுவனமாகும். இந்நிறுவனம் திரைப்படத்துறை மற்றும் தொலைக்காட்சி துறையில் மிகச்சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களையும் இயக்குநர்களையும் உருவாக்கி வரும் தனித்துவம் மிக்க நிறுவனமாகும். இந்தியாவிலேயே முதன்முறையாக திரைப்பட தொழில்நுட்பங்களுக்கென 2016-2017 கல்வியாண்டு முதல் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பெற்று இளங்கலை காட்சிக்கலை அதாவது பேச்சுலர் ஆஃப் விசுவல் ஆர்ட் எனும் 4 ஆண்டுகால பட்டப்படிப்புகளை பயிற்றுவித்து வரும் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் 2022-2023 கல்வியாண்டில் கீழ்கண்ட பிரிவுகளில் பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதாவது என்னென்ன கோர்ஸ்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6 விதமான கோர்ஸ்கள் இருக்கு. பேச்சுலர் ஆஃப் விசுவல் ஆர்ட், பேச்சுலர் ஆஃப் விசுவல் ஆர்ட்ஸ் டிஜிட்டல் இன்டர்மீடியட், பேச்சுலர் ஆஃப் விசுவல் ஆர்ட்ஸ் ஆடியோகிராபி, டைரக்ஷன் அண்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங், பிலிம் எடிட்டிங், அனிமேஷன் அண்ட் விசுவல் எஃபெக்ட், இந்த மாதிரி கோர்ஸ்கள் எல்லாம் இருக்கு. எனவே கலை ஆர்வம் உள்ள அனைத்து மாணவ மாணவியரும் மேற்குறிப்பிட்டுள்ள பாட பிரிவுகளில் சேர்ந்து பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கான விண்ணப்பங்களை 24/6/2022 முதல் 22/7/2022 வரை தபால் மூலமாக பெற்றோ அல்லது www.tn.gov.in மற்றும் www.dipr.tn.gov.in என்னும் இணையதள முகவரியில் இருந்து பதிவிறக்கம் செய்தோம் விண்ணப்பிக்கலாம் என்று பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை அனைத்து உரிய ஆவணங்களுடனும் முதல்வர், தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம், சிஐடி வளாகம், தரமணி, சென்னை 13 என்ற முகவரிக்கு 27/7/2022 அன்று மாலை 5 மணிக்குள் வந்து சேரும் வகையில் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 27/7/2022 அன்று மாலை 5 மணிக்கு மேல் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும், மாணவர்கள் விண்ணப்பங்களை பெற நேரடியாக வர வேண்டாம் என்றும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி குறிப்பில் தெரிவித்திருக்காங்க. சரி, இனி நம்ம எப்படி ஆன்லைன் விண்ணப்பம் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்றது அப்படிங்கறத பாப்போம். இதுதான் அந்த விண்ணப்பம். இதை நீங்க www.tn.gov.in அப்படிங்கற அரசு இணையதளத்தில இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அந்த லிங்க நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி டைரக்டாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன்ல நிறைய தகவல்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ஜிஆர் பிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அட்மிஷன் ஃபார் 2022-23 பேச்சுலர் ஆஃப் விசுவல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு எந்த கோர்ஸ் விருப்பமா இருக்கோ அந்த கோர்ஸ் நீங்க இதுல பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் கோர்ஸ் அப்ளைட் ஃபார் கேட்டிருக்காங்க. எந்த கோர்ஸுக்கு நீங்க விண்ணப்பிக்க விரும்புறீங்களோ அந்த கோர்ஸோட நேம் எங்க எழுதுங்க. உங்க நேம் பிளாக் லெட்டர்ல எழுதணும். அப்புறம் பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. நேஷனாலிட்டி அண்ட் ரிலிஜியன், செக்ஸ், மதர் டங், அட்ரஸ் முழு முகவரி கேட்டிருக்காங்க. அப்புறம் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, பிளட் குரூப் கேட்டிருக்காங்க, ஃபாதர் கார்டியன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, ஃபாதர் கார்டியனோட இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, டெலிபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க, ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டா என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிறைய தகவல்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லா தகவலுமே கரெக்டா பார்த்து புரிஞ்சுக்கிட்டு எழுதி, அப்புறம் மார்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கேட்டிருக்காங்க, எஸ்எஸ்எல்சி மார்க் டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க, ஹையர் செகண்டரி மார்க் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லாமே ஒரு பாட வாரியாக ஒவ்வொரு மார்க்கும் எழுத வேண்டியிருக்கும். அப்புறம் கீழே வந்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய தகவல்கள் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. விண்ணப்ப படிவத்தை சரியான முறையில் நிரப்பி சம்பந்தப்பட்ட முகவரிக்கு 27/7/2022 முன்னால் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.